வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணால் எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் நல்லா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தேன் நல்லா ஊறி இருக்குது இப்போ வந்து நம்ம இதை ட்ரை பண்ணிக்கலாம் எல்லா தண்ணியும் வடிச்சிட்டு ஒரு டவலில் போட்டு நம்ம அந்த ஈரெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா காய்கிற அளவுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்தேன் நமக்கு டவலில் தண்ணியும் உறிஞ்சிடுச்சு நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி ஈரம் எதுவும் இல்லாமல் இருக்குது பாசி பருப்பு இப்போ நம்ம இதை டைரெக்டாக ஒரு கடாயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா இது சின்ன சின்னதாக இருக்கனால டக்குன்னு கரிஞ்சிடும் இல்லாட்டினா ஒரு சைடு வேகம் வேகாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டில் எல்லார்ட்டையும் இருக்கும் இந்த மாதிரி ஜல்லடை அதை வச்சு நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மொத்தமாகவும் போடக்கூடாது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்ல எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும் நம்ம உள்ளே வச்சோடனே நல்லா பொரியிற சவுண்டு வரணும் டக்குன்னு நம்ம அதை சிம்மில் வச்சிடலாம் இல்லாட்டினா கலர் மாறிடும் அதனால் ஃபஸ்ட்டு மட்டும் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க இல்லாட்டினா எண்ணெய் குடிக்கும் உங்களுக்கு எடுக்கும் போதே நல்லா அந்த சவுண்ட் கேட்கும் கிறிஸ்பியாக இருக்க சவுண்டு இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத்துலேயோ நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம் அடுத்ததையும் மிச்சம் இருக்கதையும் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லாட்டி ஒரு கிளாத்தோ வச்சு இந்த மாதிரி நல்லா மேலே இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் தனியாக வந்துடும் அப்படின்னா நமக்கு கடையில் வாங்கின போலே இருக்கும் பாருங்கள் எந்த எண்ணெயும் கையில் ஒட்டலை இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டு நான் வந்து உப்பு மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் இல்லாட்டினா மிளகுத்தூள் கூட பெப்பர் கூட சேர்த்துக்கிறலாம் உங்கள் ஃப்ளேவர் எது பிடிக்குமோ அந்த மாதிரி நான் வந்து வெறும் சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான மூணு தாள் நம்ம வீட்லையே ரெடி பண்ணிட்டோம் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை வந்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ